ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கிரானி விளையாட போகிறோம். என்னடா அது தோட்டத்துக்கு கீழே வந்துடுச்சு அடப்பாவீங்களா? இந்த கேமில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யார் அந்த பக்கம் வர மாதிரி இருக்குது? யாரா அவன்? யாராயவா? ஐயோ ஐயா, அதை நான் கீழே போட்டேன், நான் எடுக்க மாட்டேன், இனிமேல் விட்டுருங்க. கடலிங்கள் ஒழிஞ்சிட்டு எப்படி வருவேன்? கிளட்டு கிளவி, வாடி பார்க்கலாம், வாடி வாடி. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? அவருக்கு பசங்க ஆய் மக்களே, எப்பவுமே நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போடுவோம், அதனால் வியூஸ் கொஞ்சம் நார்மலாக நமக்கு போகும். ஆனால் இந்த டைம் வந்து நம்ம கிரானி ட்ரை பண்ணியிருக்கோம், வியூஸ் போகாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி வீடியோவை பார்க்க சொல்லுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போவாது கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் ஏறும். மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா டே, கடலைங்களை போய் ஒழிஞ்சிங்கன்னா அந்த பேய் வராதுன்னு நினச்சிண்டா. ஏன்டா இப்படி வந்து பயம் கொடுத்துது? அது வேறு. ரெண்டாவது நாளாம் அடா போங்கடா, நீங்களும் உங்கள் கேமோ. ஃபஸ்ட்டில் என்னடா திடீர்னு அது பாட்டுக்கு வந்து அடிக்குதுன்னு பயந்துட்டேன். சரி, இந்த எந்த வழியாக வெளியே போகிறதுனே தெரில. இங்கே பாருங்கள், 40 கதவு இருக்குது. இந்த எந்த கதவு வழியாக போய் வெளியே போகிறதுனே தெரியல. சரி, ஏதோ ஒன்று போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போனேன். ஏன்னா இந்த பக்கம் தான் லாக்கெல்லாம் போட்டிருக்கானுங்க, இந்த டோரை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அந்த கிழவி எந்த பக்கம் வருவானே தெரியல. ஆனால் கிழவியை நினச்சா தானே கொஞ்சம் பயமாக இருக்குது. யாரும் அவன் மணியெல்லாம் அடிக்கிறான், தப்புறா மறுபடியும் அடிக்கிறான். யாரா இவனுங்க மணி கிளிங்கிலையும் கிளிங்கிலையும் திடீ திடீர்னு அடிக்கிறீங்க? இவன் எங்கிருந்துடா வராடே? அவ பாட்டுக்கு ஓடி வரா வேக வேகமா. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போட, கட்லிங்கில் போய் மறுபடியும் ஒழிச்சிக்கிறனா சாமி. என்ன, வரவே இல்லை? ஒரே சத்தமே இல்லாமல் இருக்கு, என்னடா பண்ணுறீங்க? கிளவி கிளவி எங்க இருக்க? அடி பாவி சண்டாளி, இப்போதான் அடி வெளியே வந்து பார்த்தேன். இவ்வளோ லேட்டாக வந்து நான் மாட்டிக்கிறேன். மறுபடியும் ஆடா பாவிகளா, ஃபஸ்ட் டைம் அடிச்ச மாதிரியே மறுபடியும் அடிக்க போகிறான். ஏய், எப்பட்றா இதை விட்டு வெளியே போகிறது? டே, கொஞ்சம் கூட எப்பட்றா விளையாடணும்? ஃபஸ்ட் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வந்தேன், பரவாயில்ல. இடத்த உடனே நான் தான் பெரிய பருப்புன்னு விளையாடுறது வந்தேன். அதோட போகலாம். ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த டோரில் போய் பார்க்கலாம். கிளவி இது வந்துட போகிறா டோர் சவுண்டுக்கு. ரொம்ப பயமாக இருக்கு. அந்த கிளவி நேரம் கட்ட நேரத்தில் உள்ளே வந்துடுறா. எப்போ அந்த இடம் நடா இவ்வளோ கூடுவரமாக இருக்குது. என்னடா மூஞ்ச போட்டு அந்த அடி அடிச்சிருக்கானுங்க கண்ணாடியில். எப்போ ஃபஸ்ட்டு தான் டோரை சாத்திடுவோம். கிளவி கக்கூஸ் கூட போகக்கூட மாட்டா போல. வந்து அந்த அடி அடிக்கிறா பாரு, எவன் சத்தானோ தெரில இந்த இடத்துல. இங்கே பாரு, வெறும் ரத்தக்கரையாக இருக்கு எதில் பார்த்தாலையும். ஆனா பாவிங்களா, என்னடா அது ஃப்ளோரே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாரு, எவனை குளிக்கிறும் போது அடி வாங்கி சத்துருக்கான். இது நான் கண்ணாடி பீஸா பீஸா பெயிண்டிங் பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்கேன். அட சி, எவனோ பைல்ஸ் பேஷண்ட்டு போல அந்த இதாக இருக்கு. சை, என்னடா இது? அட போங்கடா, நீங்களும் உங்கேயும் அங்கே பாருங்க, என்ன கொடூரமாக இருக்குது. சி, அதை வேறு திருப்பி திருப்பி உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நீங்கள் கடுப்பாயிருங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பலாம். என்னது இது? சரி, அங்கேருந்து அப்படியே வந்த அந்த பக்கம் இன்னொரு ரூமில் வந்து பார்த்துட்ருக்கேன். என்னடா நடக்க முடில? அடா பா, இங்கே பக்கா, ஃப்ரீ ஃபயரை தான் பக்குன்னா எதுலேயும் பக்காடா. அடா போங்கடா. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு ரூம் இருக்கே, இதில் என்னதான் இருக்குது பார்க்கலாம். பார்த்தா கேள்வி இங்கேயும் இருக்கிறா. கைப்புள்ள சிக்கனா சின்ன பெண்ணம் ஆயிடுவோம். ஓடிடுறா, இதனால சவுண்டு போட்டுருச்சு. ஐயோ எம்மா, சவுண்டு கேட்டாலே ஓடி ஓடி வராளே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம்டா சாமி அப்படின்ட்டு. எங்கே இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருந்தா கிளவி ஆளை காணும். சரி, எங்கேயோ ஒன்று போய் நாசமும் போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோரை சாத்திட்டு பொறுமையாக ரூமில் உட்காந்து யோசிப்போம் என்ன பண்ணலான்ட்டு. ஐயோ, இது வேறு சாஞ்சிருச்சு. இந்த சவுண்டு கேட்டாலே வந்துடுவாளே. நம்ம கட்டலுங்களை ஃபஸ்ட்டு ஒளிர்னா சாமி. என்னடா இது, என்னடா அது, அந்த டேபிள் அது பாட்டு எழுந்து நிற்குது. ஐயோ, கிளவி வராளே, போட்டு பொழந்துட போகிறா. என்னது இது, அங்கேயே போய் நிற்கிறா? ஓ, சவுண்டு எங்கே வருமோ அங்கே தான் போய் நிற்பாளாவ. ஐ காட் இட். ஓகே, அதுக்கப்புறம் அவள் கண்ணு முடியே போய் ஒளிஞ்சோம்னா அவள் பார்த்துட்டு நம்மளை வந்து பிறந்துடுறா. அது மட்டும் தான் நல்லா தெரியுது. கொஞ்சம் வேகமாக தான் நடந்து போயேண்டி, மெதுவாக போகிறா. வரும்போது மட்டும் மின்னல் வேகத்தில் வரா. எங்கேயே நான் இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கீழேருந்தான் வரும். என்னடா அது, ஆனால் பாவீங்களா, இது என்னடா, என்னடா புதுசு புதுசாக நடக்குது இந்த கேமில். ஐயோ, அதுக்குள்ளே வராளே வராளே வராளே. காலை உடச்சி விட்டானுங்க, நொண்டி நொண்டி நடக்கிறேனே. என்னடா அந்த கேள்வி, நான் இங்கே இருக்கேன் அந்த பக்கம் போகிறா. சரியான பைத்தியக்கார கேள்வியாக இருக்கோம் போலயே. ஆனால் இந்த கேமு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அந்த கேள்வி பண்ணுறது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது. சரி, இதோ போடுறாடே, உடனே வரா. நாசமாக போன கேள்வி அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி ரிட்டன் டிக்கெட் போடுறா. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எனக்கு அங்கேயே சங்க ஊதிருப்பா. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிட்டேன்.
சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம், கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா சங்க ஊதிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக இப்போ போகிறேன். ஓகே இங்கே பாருங்கள், அந்த ட்ராப் ஒன்று இருக்குது, அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கணும். அந்த கிழவியும் கொஞ்சம் பொறுமையாக போகிறான். வரும்போது மட்டும் என்ன வேகமாக வர, சொட்ட கிழவி. நான் கிழவனை வேணால் சொட்டையோட பார்த்துருக்கேன், இவன் ஏன்னா கிழவிக்கெல்லாம் சொட்டையாக வச்சுருக்கானுங்க. நாசமாக போனானுங்க. எப்போ அப்படியே நைஸாக அந்த பக்கம் வந்துடணும் ஃபஸ்ட்டு. ஓகே இங்கே பாருங்கள், இந்த டோர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதுக்குள்ளே போகிறேன். என்னடா அது, மேல் மாடியெல்லாம் இருக்குது இந்த வீட்டில். அட்டே எங்கள் அப்பா, இங்கே பாருங்கள், அடிக்கிறதுக்கு ஒரு பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கானுங்க. இந்த கிளி டைம் பாஸ் ஆகிறதுக்கு அதை தான் வச்சு செய்வா போல. ஆனா கடவுளே, என்னடா அது பாட்டுக்கு வந்து கீழே விழுது, பக்கா கிளிச்சா என்னடா எலவடா அது. நான் பாட்டுக்கு மேலே போய்ட்டுருந்தேன், திடீர்னு வந்து கீழே விழுறேன். எனக்கு இந்த வீட்டில் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்கே போனாலும் அந்த கிளவியை விட்டு அடிக்கிறானுங்க. நான் என்ன தான் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இங்கே எதனா ஒரு ஓட்டையை போட்டு கீழே போயிட முடியும். டேய் என்னடா அது, என் மூஞ்செல்லாம் ஒரே ரத்தக்கரையாக இருக்குன்னு பார்த்தா நான் படுத்திருந்த இடம் இவ்வளோ ரத்தக்கரையாக இருக்குது. அவ்வளோ அடி வாங்கிட்டு நான் மேலேந்து விழுந்து. என்னடா யாரோ நடக்கிற மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தேன், யாரும் இல்லை, நம்ம மன பிராந்தி. ஓகே இதை ஓப்பன், எம்மாடியோ கிளட்டு முண்டமே இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓடுறோம் சாமி. நம்மளுக்கு இந்த கட்டில் விட்ட வேறு இடமே இல்லை போல், ரூமுக்குள்ளே வந்து போட்டு போலக்கிறா. சரி அப்படியே நைஸாக வெளியே வந்துட்டேன், கிளவி இறங்கி போயிட்டுருக்கா. நம்ம அப்படியே இந்த டோரை திறந்துட்டு மறுபடியும் மேலே என்ன இருக்கு போய் பார்க்கலாம். எப்பட்றா உழந்தானே ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை, அதை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய குழி, இந்த குழியில் போய் விழுந்திருக்கேன். என் கண்ணுக்கு அது தெரியவே இல்லையா, இல்லை நான் அதை பார்க்காம போய் விழுந்துட்டேனா, இல்லை அந்த ஃப்ளோர் உடஞ்சி விழுந்துச்சானே ஒன்றுமே எனக்கு புரியலை. இங்கே பாடுறா சீக்ரெட் டோர்லாம் வச்சுருக்கானுங்க. அடாப்பா இதான் சும்மா தட்டந்திக்கு வந்துச்சு, நான் கூட லாக்கெல்லாம் போடணும்னு நினச்சேன். அடாப்பாங்களா என்னடா இது, தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஏதோ பொக்கையெல்லாம் வச்சுருக்கானுங்க. இதுன்னா அது இங்கே பார்த்தீங்களா, லாக்கு உள்ள ஒரு லாக்கு. என்னடா அது பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஓ இதுக்குள்ளே போகணுமா? டேய் இது அந்த கக்கூஸ் இல்லை, கக்கூஸுக்கு சீக்ரெட் டோர். டேய் பாட்டி பாட்டி, நான் தப்பிச்சு போகிறதுக்காக வரல, சும்மா ஆய் வந்துச்சேன்னு வந்த பாட்டி, என்ன விட்டுருங்க பாட்டி. நீ என்னடா கேம் இது, எந்த பக்கம் போனாலும் செத்து போகிறேன். ஆய் உட்கார இடத்துக்கு போனால் அங்கேயும் வந்து அடிக்குது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அந்த கிழவிக்கு. இந்த கேம்லாம் யாருப்பா விளையாடுறீங்க, விளையாடுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வேறு சொல்லியிருக்கீங்க ப்ரோ, அந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோன்னு சொல்லி. அதை நம்பி நானும் ட்ரை பண்ணேன். இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னே தெரில, நான் கூட வீட்டை விட்டு வெளியே போனோம், அவ்வளோதானே டோர் திறந்து வெளியே போயிட்டால் முடிஞ்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, உள்ளே ஒரு கிழவி வாயை பிளந்துட்டு சொட்டையோடு இருப்பான்னு சொல்லி இப்போ தான் புரியுது. அந்த கிழவி சாதாரணமாக இருப்பாளா, ஒரு கையில் ஒரு தடியை வச்சுட்டு போட்டு பிளக்கிறா, போகிற இடத்துலலாம் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலையும் போகிறோம், போட்டு பிளந்துடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீன்னு ஒன்று கிடச்சிருக்கு, அதை எங்கே போய் சொருகி எதை வச்சு ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. என்னடா திடீர்னு எதை தள்ளுது, அட பாவிங்களா, இது வேறு சவுண்டெல்லாம் போடுதே. சரி விடு, இந்த டோர் வழியாக போயிடுவோம், சீக்ரெட் டோரான் சீக்ரெட் டோர். நாலு டப்பாவை அடைச்சி விட்டா அது சீக்ரெட் டோரம், போங்கடாடே நீங்களும் சீக்ரெட் டோரம். சரி இந்த சாயை வச்சு என்னடா பண்ணோம், என்ன பண்ணணுன்னே தெரியலையடா. இங்கே பாரு, இங்கே ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது. அடா அப்போ அது படிக்கட்டா. சரி இங்கேருந்து இறங்கி போவோம் வெப்பன் கி, இது போய் வெப்பனில் சொருகி வெப்பன் வச்சு அடிக்கணுமா, என்ன பண்ணணுன்னே தெரியலையடா. என்னடா அது, டோர் மேலே டோராக இருக்குது, இது என்னடா கொசு கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. ஏங்க இந்த கேம்லாம் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்குது, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அந்த சவுண்ட் எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் பயமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த டோரை சாத்தி விட்டுருவோம், திடீர்னு வந்து அந்த கிளவி வந்து போட்டு தலைமையில போட்டால் நான் என்ன பண்ணுறது, இது வேறு ஊஞ்சல் ஆடுது. சரி இதுனா கிட்ட போனால் ஒரு மாதிரி அந்த கை சிம்பிள் காட்டுது, கையில் இதை கலட்ட முடியுமா? என்னடா அது ஒன்றுமே காட்டலை. ஏய் முன்ன மட்டும் காட்டுச்சு, இப்போ என்னடா காட்டலை, ஓ இந்த இடத்துல அட்ரேங்க அப்பா, இங்கே டோர் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சனியை முடிச்சவனுக்கு எந்த மாதிரி இடத்துலலாம் டோர் சீக்ரெட் டோர் வச்சுருக்கானுங்க, யாரா இவா எம்மா. சரி கேவலமான பெயிண்டிங்கு, அதை பார்த்தே பயந்துட்டேடா, அதை எவனா ஃப்ரேம் போட்டெல்லாம் மாட்டி வச்சுருக்கான், அந்த மூஞ்சியாக போய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா. இங்கே பாருங்களேன், எவனையும் மூட்டை கட்டி அடிச்சிருக்கானுங்க. டேய் என்னடா இது, அப்போ நம்மளுக்கு முன்னே எவனோ ஒருத்தன் இந்த இடத்துல வந்து சம்பவம் ஆகியிருக்கான், அது இவன் தானா? டேய் எப்பட்றா வந்த அந்த கேள்வி இந்த இடத்துல, சொல்லாம கூட வந்து அவப்பாட்டுக்கு அடிக்கிறா. டேய் எப்பட்றா எப்பட்றா இதெல்லாம் விளையாடுறீங்க, ஏய் என்னடா இது, இந்த இடத்துல உடச்சதெல்லாம் காட்டுது, ஆனால் கருமத்தை. ஓ மறுபடியும் வந்துடலாமா ஃபஸ்ட்டுருந்தே, எப்பவுமே பெட்லேருந்தாடா எழுவோம், இந்தாடா இந்த இடத்துலேருந்து எழுது. ஏம்மா
இவனை நான் பார்க்க முடியாது ஏன்னு பார்த்துன்னு இருக்கா. எதுக்கு கீழே எல்லாம் பார்க்குறேன் என்னடி நான் கையை மேலே தூக்குறேன் பெரிய பிஸ்தாவா நீ ஏம்மா ஏடாடி கேம் ஓவர் கேம் ஓவருக்கு ஒரு கட்சின் வேறு வச்சுருக்கானுங்களா கேமே பங்கமாக இருக்குது. சரி இந்த கேம் நான் போய் யூடியூப்பில் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு நல்லா விளையாட கற்றுட்டு எப்போயாவது ஒரு டைமே வின் பண்ணுவேன் அந்த வின் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க நல்லாயிருக்கும். ஏன்னா வியூஸ் போகாது கண்டிப்பாக. இது வந்து கிரானி புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணியிருக்கோம் வியூஸ் போகாது. எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் பண்ணுவோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.